நான் வந்து அமிர்தா இன்ஸ்டிடியூஷனில் 2006 பாஸ் அவுட், பிடெக் பாலிமர் டெக்னாலஜி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு சில கம்பெனிஸில் வேலை செஞ்சேன், கோர் கம்பெனி அப்புறம் சாஃப்ட்வேர் கம்பெனி. அப்புறம் 2009லேருந்து மதுரையிலே இப்போ பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன். இன்டர்நெட் ஓரியன்ட் பிஸ்னஸ், அதாவது வெப்சைட் டிசைனிங், ஆன்லைன் மார்க்கெட்டிங், சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அந்த மாதிரி தான் த்ரூ அவுட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் 2016லேருந்து வி ஆர் மோர் இன் டு வீடியோ மேக்கிங் ஃபார் சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூடியூப் சேனல் அப்புறம் ஃபேஸ்புக் இதிலெல்லாம் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னுடைய பிஸ்னஸை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும், இன்னும் இதை வந்து ப்ராப்பராக பண்ணுறப்ப இதோட வளர்ச்சி அதிகமாக இருக்குன்னு உணர்ந்தேன். அதனால் அமிர்தா இன்ஸ்டிடியூஷன் கண்டக்ட் பண்ணுற இந்த இடிபி ப்ரோக்ராம் வந்து நான் அட்டன் பண்ணேன். ஸோ நான் எதிர்பார்த்த மாதிரியே இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, ஐ ஷுட் தேங்க் கிருஷ்ணன் சார் அண்ட் தேர் டீம். அவ்வளோ சப்போர்ட்டிவாக எங்களுக்கு இந்த கிளாஸில் எந்த சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை எப்படி அவங்க அதை சரி செஞ்சு எங்களை வந்து த்ரூ அவுட் த ப்ரோக்ராம் வந்து தே என்ஷூர்டு வி ஹேட் அ கம்ஃபர்டபுள் டைம். இப்போ அவங்க இந்த செஷன்லலாம் கூட்டிகிட்டு வந்த பீப்புளை வந்து நான் நேரில் பார்க்கணுன்னு நினச்சா கூட பார்க்க முடியாது, நானும் இல்லை யாருமே. ஏன்னா அவ்வளோ பிஸியான பீப்புள், அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புளை வந்து அவங்களே எங்களை தேடி வந்து லெக்சர் கொடுக்குறபடி இந்த ப்ரோக்ராம் அமைஞ்சது. இன்னும் சில ஃபேக்ட்ரி விசிட்லாம் போய் கூட நாங்கள் பார்த்தப்ப எங்களுக்கு இந்த இதை பற்றி ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. ஸோ நிறைய பீப்புள் அவங்களோட அந்த சக்ஸஸ் ஸ்டோரி, அந்த ஃபெயிலியர் ஸ்டோரி, அவங்க எதில் ஆப்பர்ச்சுனிட்டியை கண்டுபிடிச்சாங்க, ப்ளஸ் டேக்ஸ் பற்றி, ஃபினான்ஸ் பற்றி, இதெல்லாம் எங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடச்சிது. அண்டு எல்லாமே வந்து கிருஷ்ணன் சார் அண்ட் டீமுக்கு ஐ ஷுட் தேங்க். அப்புறம் என் கூட அட்டன் பண்ண அந்த பார்ட்டிசிபெண்ட்ஸ் ஒவ்வொருத்தவங்களுக்குமே ஒவ்வொரு ஐடியா இருந்தது. அவங்க எப்படி அவங்களோட ஐடியாவை வந்து அனலைஸ் பண்ணாங்க, அவங்க எப்படி பர்சியூவ் பண்ணுறாங்க அப்படின்றத ஒரு கிளாரிட்டியோட நானும் வந்து என் பிஸ்னஸ்க்கு ரிலேட் பண்ணிக்கிட்டேன். ஸோ ஓவரால் இட் வாஸ் அ வெரி கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ் அண்டு தேங்க்ஸ் டு கிருஷ்ணன் சார் அண்ட் டீம் அண்ட் த கலீக் ஹூ பார்ட்டிசிபேட்டட் அலாங் வித் மீ. தேங்க்யூ ஸோ மச். அண்டு அமிர்தா இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மாதிரி ப்ரோக்ராம் நிறையா கண்டக்ட் பண்ணணும்னு விருப்பப்படுறேன். குறிப்பாக கிருஷ்ணன் சார் வந்து அதுக்கு இனிஷியேட் பண்ணுவார். ஸோ இதில் வந்து நிறைய நிறைய இடத்துல ப்ரோக்ராம்ஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க, பட் த டெடிக்கேஷன் வித் விச் இந்த டீம் கண்டக்ட் பண்ணதுன்றது தான் அவுட்ஸ்டாண்டிங். நல்லா பிளான் பண்ணியிருந்தாங்க, அதை வந்து எக்ஸிக்யூஷனும் நல்லா பண்ணாங்க, அதிலே அதே சிந்தனையாக இருந்தாங்க. சொல்லப்போனால் இடையில நாங்களே வந்து நான் வந்து லீவ் எடுத்தாலுமே என்னையும் விடலை, வந்து பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த சப்போர்ட்டுக்கு. டிபிஆர் வந்து நான் இன்னும் சப்மிட் பண்ணல சார், நான் விரைவில் அதை சப்மிட் பண்ணிடுறேன். நான் பண்ணுற டிபிஆர் வந்து ஓரளவு ஆக்சுவலாக இருக்கணும்னு விருப்பப்படுறேன். ஸோ கொஞ்சம் டைம் எடுக்குது, பட் ஐ வில் என்ஷூர் ஐ ஃபினிஷ் இட் அண்ட் சென்ட் யூ சூன். தேங்க்யூ ஸோ மச் சார். என்னோட பேர் கீர்த்தனா, நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன், இப்போ ஹோம் மேக்கராக இருக்கேன். எனக்கு ஒரு 4.5 இயர்ஸில் ஒரு பையன் இருக்கான். எனக்கு வந்துட்டு இப்போ இன்ஜினியரிங் முடிச்சதுக்கப்புறம் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணேன், அதுக்கப்புறம் ஹோம் மேக்கருக்கு அப்புறம் வீட்டில் சும்மா இல்லாமல் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலான்னு ஸோ நிறைய தாட்ஸ் வந்துட்டே இருந்தது. பார்க்குற இடத்துலலாம் ஒரு மாதிரி ஒரு அவேர்னஸ் இல்லாமல் ஓகே இந்த பிஸ்னஸ் பண்ணலாமா இந்த பிஸ்னஸ் பண்ணலாமான்னு ஒரு தாட் வந்துட்டு இருக்குமே தவிர அது எப்படி பண்ணுறது, இன்னும் டெக்னிக்கலாக நிறைய இருக்குது, லோன் வாங்கணும்னா எப்படி வாங்குறது, அது மாதிரி எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ அது இப்போ இந்த இடிபி ப்ரோக்ராம் வந்து எனக்கு அது ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருந்தது. நிறைய கெஸ்ட் வந்து அவங்களோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாங்க. ஸோ இதுவரையிலும் நான் பார்த்துட்டு இருந்தது வெளியில் ட்ரீஸ், அந்த லீவ்ஸ், அந்த ஃப்ரூட்ஸ், அதை தான் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ பேசிக்கில் ரூட் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணுங்கிறது வந்து இந்த ப்ரோக்ராமில் வந்து தான் நான் பார்த்தேன். ஸோ எந்தளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காங்க, எந்தளவுக்கு கம்ப்ளீட்டாக அவங்களோட ஜேர்னியில் எந்தளவுக்கு மேடு பள்ளங்கள் இருந்ததுங்கிறது எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க. அண்டு அதை வந்து நம்ம எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறதும் நிறைய ஐடியாஸ் கொடுத்தாங்க. தென் அதுக்கப்புறம் வந்துட்டு லோன் வாங்குறது, லோன் எப்படி வாங்குறது, இன்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் எப்படி பண்ணுறது, அதுக்கான இப்போ சர்டைன் நல்ல சேஃபான எந்த ஒரு ப்ராப்ளம்ஸ்லையும் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு உண்டான ஐடியாஸ் எல்லாம் வந்து நிறைய கிடச்சிது. இது எல்லாத்துக்கும் முன்னாடி என்ன பிஸ்னஸ் பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெளிவுபடுத்திக்கணும் அப்படிங்கிற ஒன்றும் கிடச்சிது. இதில் இந்த ப்ரோக்ராமில் நிறைய கிருஷ்ணன் சாரும் எனக்கு நிறைய டிப்ஸை நிறைய கொடுத்தாங்க. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ஒரு அதிகமாக ஒரு என்கரேஜ் பண்ண ஒரு ப்ரோக்ராமாக இருந்தது. ஸோ ஆஃப்டர் எ லாங் டைம் காலேஜஸ்க்கு அப்புறம் கம்பெனியில் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ப்ரொஃபஷ்னலாக சில விஷயங்கள் பண்ணதுங்கிறது வந்து இந்த ப்ரோக்ராமில் தான். இதில் வந்து எனக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடச்சிது அப்படின்னா, நான் நினைக்கிற மாதிரி இது அவ்வளோ ஈஸி கிடையாது, ஏனோ தானோன்னு பண்ணிட்டு பண்ணுற விஷயம் கிடையாது புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு.
அகெயின் இது எந்த அளவுக்கு விழிப்புணர்வோட, எந்த அளவுக்கு ஒரு விழிப்புணர்வோட இது எப்படி பண்றது, அண்ட் இதுல வந்து நம்ம ஏதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணாலும் அதை எப்படி நம்ம பாசிட்டிவா எடுத்துட்டு போறது. ஸோ 2-3 times நமக்கு இதுல ஏதாவது ஒரு ஒரு நம்ம பேக் அடிக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதெல்லாம் நீங்க எதுவுமே வந்துட்டு அதை நீங்க ஒரு நெகட்டிவாகவே நினைக்க வேண்டாம், எல்லாத்தையும் வந்து பாசிட்டிவா எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட். ரெண்டாவது வந்து இந்த ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடி நான் ஃபினான்ஸை மட்டும் பேஸ் பண்ணி வந்தேன், நான் வந்து மணி ஏர்ன் பண்ணணும், நான் இவ்வளோ மணி போடுறேன், ஸோ எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் வரணும் அப்படிங்கிற அந்த லாப நஷ்ட கணக்கிலேயே நான் வந்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறதும் இதில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அது வந்து ஒரு ஆண்டர்பிரனருக்கு அந்த ஹியூமன் ரிலேஷன்ஷிப்புங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. பிகாஸ் ஒரு ஒரு 60 இயர்ஸ் ஒரு 60 வயசு ஆன ஒருத்தர் வந்து இவ்வளோ ஆக்டிவாக இருக்காங்கன்னே நான் வியந்து பார்ப்பேன். பட் இண்டஸ்ட்ரியல் விசிட் போகும்போது ஒரு 85 இயர்ஸில் இருக்கிற ஒருத்தர் வந்து எந்தளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு, எந்தளவுக்கு ஆக்டிவாக இருக்காங்க, தென் அவரோட ஹெல்த் கான்சியஸ் இதுவுமே நான் நிறைய வந்து கற்றுக்கிட்டேன். இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து எனக்கு இன்னுமே கொஞ்சம் என்கரேஜிங்காக இருந்துச்சு. எனக்கு இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து நிறைய கெஸ்ட்டு பேச பேச இன்னும் அவங்க ஷேர் பண்ண இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்கலாமான் இருக்கும். பிகாஸ் அது அவங்களோட ஸ்டோரி வந்து அந்தளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்கிறது வந்து நம்மளே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நிறைய விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஸோ என்னோட ரூட்டை வந்து நான் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறதுக்கு இது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு.